மக்கள் மனம் போல முடியாட்டி காண்கின்ற கொத்தவா வாழ வாழ நின் கொடி வாழ படை வாழ கொடி வாழ குல வாழ நலவு பல்லாண்டு வாழ திருமலர் மணமுற குருநதி நலம்பெற மலர் வீசி வந்திட தனிதழ் கனிந்திடவே
இருந்து நான் பல மன்னர்களை வென்றிருக்கிறேன். ஆனால் கலைக்கு அரசியாக இருந்து இன்று நீ என்னை வென்று விட்டாய். நடையிலே அன்னம், ஆடுவதில் மயில், துள்ளி ஓடுவதில் மான், பாடுவதில் குயில், இவை அனைத்தும் கூட உன்னிடம் கற்க வேண்டிய கலைகள் பல பல. ஆடல் அழகியின் கண் ஒருமுறை அசைந்தால் ஆயிரம் திருக்குறி பருள வேண்டும் என்பது அடிகளார் வாக்கு. அதை படித்திருக்கிறேன், பலர் பாடக் கேட்டிருக்கிறேன். அதற்கு விளக்கத்தை இன்று உன் விழியின் வீச்சிலே காண்கிறேன். பகைவரின் வில்லுக்கும் வேலுக்கும் கூட அஞ்சியதில்லை. பாவை உன் பரதக்கலையை கண்டு சற்று அசைகிறது என் நெஞ்சம். வேந்தே, ஆடக்கலைக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை என்ற கருத்தில் தானே ஆண்டவனே கால் தூக்கி ஆடும் பாவனையில் ஆங்காங்கு காட்சியளிக்கிறார். அன்றாடும் நடக்கும் நாடகத்திற்கே தலைவன் அவன்தானே. அந்த கூத்தரசன் அமைத்த பாத்திரங்கள் தானே நாம் அனைவரும். அவன் அமைப்பே அமைப்பு. எப்படி? பரதக்கலையை படைத்து அது சிறந்து விளங்க உனக்கு கலைஞானத்தை கொடுத்து அதை பார்த்து ரசிக்க என்னையும் படைத்தானே அவன் கலைஞன். அடே அப்பா, இன்று உங்கள் ரசனை எல்லை கடந்து விட்டது. கலையரசி, இன்று முதல் நீ என் உள்ளத்தரசி, இனி நீ என் இல்லத்தரசி. மன்னா, மறுப்பு தேவையில்லை. மகாராணி என்று இன்றே உன்னை சாசனம் செய்து வைக்கட்டுமா, அல்லது பட்டத்தரசி என்று பலர் பார்க்க என் பக்கத்திலே உன்னை சபையில் அமரச் செய்யட்டுமா? வேந்தே, ஆண்டவன் அருகே இருந்து அவருக்கே தொண்டு செய்ய பிறந்தவர்கள் நாங்கள். தேவருக்கு அடியவராக இருக்கும் நாங்கள் மனிதருக்கு அடிமையாக இருப்பதும் சரியில்லை. அப்படி இருக்க நினைத்தாலும் ஆண்டவன் எங்களை வாழவிடுவதும் இல்லை. கலையரசி, அரசனும் ஆண்டவனும் ஒன்று என்றுதான் இந்த சான்றோர்கள் சொல்லுகிறார்கள். உண்மை. காக்கும் பொறுப்பு இருவரிடமும் இருப்பதால் தானே கடவுளும் அரசனும் குடிகொண்ட இடத்தை கோவில் என்று கூறுகிறோம். மன்னா, நாட்டு மக்கள் உங்கள் மக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் உங்களின் கண்கள். காக்க வேண்டிய நீங்களே பயிரை அழிக்கலாமா, தவிர ஆடும் மங்கை மேல் அரசன் முகம் கொள்ளலாமா? இது நியாயமா? மேலகையை கண்ட விஸ்வாமித்திரன், உருவசியை கண்ட ஜெயந்தன், ரம்பையை கண்ட இந்திரன், இவர்கள் அனைவருமே ஆட்டத்தில் மயங்கியவர்கள் தானே. அவர்கள் நிலை உங்களுக்கு வர வேண்டாம். ஆத்திரப்பட்டு அழியா பழி தேடிக்கொள்ள வேண்டாம். மன்னா, அறிவும் பண்பும் நிறைந்த உங்கள் இல்லத்தரசியார் பொற்சிலை போல் அரண்மனையில் இருக்கிறார்களே, அவர்கள் அழகுக்கு ஈடு இணை ஏது? இல்லைதான் என்றாலும் அவளிடம் அழகு மட்டும்தான் இருக்கிறது. உன்னிடம் கலையோடு சேர்ந்த அழகு இருக்கிறது. மன்னா, நேற்று வரை நீதி நேர்மையோடு நடந்து வந்த தாங்கள் இன்று நிலை தடுமாற வேண்டாம். நேற்று இன்றென்ன, நாளை என்பதை கூட மறந்துவிட்டேன். உன் நாட்டியத்தைக் கண்ட பிறகு நாயகனோ நான் அறியேன் என்று நீ பாடிய போதே நான் உன்வசமாகிவிட்டேன். ஆண்டவா, நான் பாடியது வேத நாயகனை. எந்த நாயகனோ, நீ உன்னை மறந்து பாடிய போதே நான் என்னை மறந்து விட்டேன். வேண்டாம், நீங்கள் மன்னவன் என்பதை மறக்கவே வேண்டாம். தென்னவன் எங்கள் தில்லை நாயகன் மேல் ஆணை. நில்லுங்கள். கலையரசி, சேர்த்து பொருங்க. இதோ பார்த்தீர்களா, உங்களுக்காகவே இன்று 9 இனிப்பு வகைகளை சமைத்து வைத்திருக்கிறேன்.
முதலில் இதை சாப்பிடுங்கள், பிறகு பிறகு ஒரு முடிவிற்கு வரலாம். நிதானமாக சாப்பிடுங்கள், நிலை தவற வேண்டாம். சுவையான பாகங்கள், ஆஹா, ரசித்து சாப்பிடுங்கள். உங்களுக்கென்றே தனியாக தயாரித்தது, பதட்டம் வேண்டாம். மன்னா, இப்போது 9 இனிப்பு வகைகளில் சிலவற்றை சாப்பிட்டீர்களே, சுவையில் என்ன மாற்றம் கண்டீர்கள்? ஒன்றுமில்லை, நிறம்தான் மாறுபட்டிருக்கிறதே தவிர சுவையில் மாற்றமில்லை. அனைத்தும் ஒரே சுவையாகத்தான் இருக்கிறது. அப்படித்தானே, அரசியாரும் பெண், நானும் பெண், அவர்களிடம் காண முடியாத இன்பத்தை என்னிடத்தில் மட்டும் என்ன கண்டுவிடப் போகிறீர்கள்? மன்னா, வேந்தே, பிறப்பால் நாங்கள் பெண்களாகத்தான் பிறக்கிறோம். ஆனால் வந்தத்தா, தாய், தமக்கை, தங்கை, தாரம் என்ற வேற்றுமை அடைகிறோம். அந்த வேதத்தை மறப்பவனை தண்டிக்க வேண்டியவரே தாங்கள் தானே? பிரபு, ஒரு பெண் இழந்தால் மீண்டும் பெற முடியாதது பெண்மை. இறைவனுக்கு சமமான தாங்களே அதை அழிக்க நினைக்கலாமா? கலையரசி, இன்று முதல் என் கண்களை திறந்து விட்ட அறிவரசினி, உன்னை நாட்டியக்காரியாக அல்ல, என் ஞான குருவாகவே ஏற்றுக்கொள்கிறேன். இனி மறந்தும் மற்றொரு மாதை தீண்டேன் உன் கலை மீதானை. நானும் என்னை மறந்தது என் குற்றம் அல்ல, உன்னோடு பிறந்த உன் கலையின் குற்றம், உன் அழகின் குற்றம். என்னை மன்னித்து விடு, இங்கு நடந்ததையெல்லாம் கனவாக நினைத்து மறந்து விடு. மன்னனாக வந்தேன், மானம் மரபு அழியும் நேரத்தில் உன்னால் திரும்பி மீண்டும் நல்லவனாகச் செல்கிறேன். அதற்கு வழிகாட்டிய தெய்வமே, நீ வாழ்க, நின் கலை வாழ்க. வணக்கம் அண்ணா. ஓ, ஆஸ்தான புலவரா, உங்களைத்தான் அழைக்க நினைத்தேன், நீங்களே வந்து விட்டீர்கள். என்ன விவரம் அண்ணா? பூரணத்துவம் பெற்ற கலையை ரசித்து அதிலே மனதை பறிகொடுத்து அதன் காரணமாக மனிதன் மிருகமாகி பாவத்தின் படிகளிலே வழுக்கிவிடப் போகும் தருணம் மனம் திருந்தி மீண்டும் சுயநிலைக்கே வந்துவிட்டால்? வேந்தே, தான் செய்த தவறை உணர்ந்த போதே மனிதன் மனிதனாகி விடுகிறான். அந்த மனிதன் மேலும் புனிதனாக வேண்டுமென்றால் இறைவன் வழிபாட்டில் இரவும் பகலும் ஈடுபட வேண்டும். இறைவன் வழிபாடு, அதுதான் அதற்கு சரியான பிராயச்சித்தமோ? இதயத்தை தூய்மையாக்க வேண்டும் என்றால் இறைவன் வழிபாட்டை தவிர வேறு வழி? அங்கனமாயின் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இந்த 3 கேள்விகளுக்கும் தாங்கள் சரியாக விளக்கம் கூறிவிட்டால் நான் தடையின்றி ஆண்டவன் வழிபாட்டில் ஈடுபட தயாராயிருக்கிறேன். வேந்தே, இது என்ன கேள்வி? இறைவன் எங்கும் இருக்கிறான், அவன் அன்று ஓர் அணுவும் அசையாது என்று கூறும் பொழுதே அவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை என்று புரியவில்லையா? அப்படி சொன்னால் போதாது. தெரியாத நெஞ்சத்தை தெரிய வைத்து, புரியாத விஷயங்களை புரிய வைத்து சரியாக என் கேள்விக்கு விரிவாக விடைகளை சொல்ல வேண்டும். இதற்கு எப்படி நான் விளக்கம் சொல்வேன்? ஆண்டவன் என்னுள்ளும் இருக்கிறான், உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறான். என் வினாவுக்கேற்ற விடையே அல்ல இது. ஆஸ்தான புலவருக்கே இதற்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை என்றால் என் அறியாமையை நான் எவரிடம் சென்று அகற்றிக் கொள்வது? மன்னா, மறுபேச்சு தேவையில்லை. இன்று ஒரு பொழுது அவகாசம் தருகிறேன், நாளை காலை சபைக்கு வந்து என் கேள்விகளுக்கு விடை கூற வேண்டும். வேந்தே, வருகிறேன். தயவு செய்து சபையில் சந்திப்போம். ஒரு வார்த்தை. வணக்கம். என்ன தாத்தா, வீட்டுக்குள்ள வராம இங்கேயே உட்கார்ந்துட்டீங்க? தாத்தா, தாத்தா. என்னம்மா? சரிதான், தாத்தாவுக்கு நீண்ட சிந்தனை போல இருக்கு. பொன்னி, இன்று என் மனதிற்கு அமைதி இல்லை அம்மா. ஏன் தாத்தா,
என் மேல கோபமா? ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா? இல்லை அம்மா, நீ ஒரு திருப்பதால் தானே நான் இந்த உலகில் உயிரோடு இருக்கிறேன். நானும் அப்படிதான் தாத்தா, உங்களுக்காக தான் இந்த உடம்புல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பேச்சை கேட்டுத்தானும்மா, வயோதிக பருவத்திலும் கூட இத்தனை தெம்போடு இருக்கிறேன். அது சரி, மனசு சரியில்லைன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம்? பதில் சொல்ல முடியாத நிலையில் மன்னர் என்னிடம் மூன்று கேள்விகள் கேட்டிருக்கிறார் அம்மா. ஏன் தாத்தா, நீங்க தான் எல்லாம் படிச்சிருக்கீங்களே, உங்களாலேயே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ராஜா அப்படி என்ன கேள்வியை கேட்டாரு? இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், இதுதான் அம்மா மன்னர் கேட்ட மூன்று கேள்வி. அடக்கடவுளே, இதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல? ஆமாம்மா, எனக்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை. தாத்தா கவலையே படாதீங்க, நான் போய் உங்க ராஜா கிட்ட இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு வரேன், போதுமா? கலைமகள் மலைமகள் திருமகள் அருள் பெற்ற காவலர், கண்களை போலவே மக்களை கருணையுடன் காத்திருந்த மன்னவர், எதிர்கொண்ட பகைவரை ஜெயம் கொண்டு புகழ் கண்ட பெருமகன், ஏற்ற மிகும் புலமையை போற்றி வரவேற்றிருந்த கோமகன், தெய்வ திருப்பணி பல செய்து முடித்திட்ட நிறைமகன், கலைத்தாயின் முதல் மகன், தர்மத்தின் தலைமகன், காவலருக்கு காவலன், மன்னருக்கு மன்னவன், எங்களின் வில்லவன். வாழ்க மக்கள், வளர்க நாடு, வரப்புயர நீர் உயர், நீர் உயர நெல் உயர், நெல் உயர குடி உயர், குடி உயர்ந்தால்தான் கோமகன் உயர்வான் என்ற வாக்குக்கு முதற்கண் தலைவணங்கி சபையை துவக்குகிறேன். அமைச்சரே, என் மனத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள ஆத்தான புலவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டிருந்தேன். அதற்கு தக்கபடி விடையளிக்க சபைக்கு அவர் வந்திருக்கிறாரா? மன்னா, ஆஸ்தான புலவர் இன்று சபைக்கு வரவில்லை. ஏன், என் வினாக்களுக்கு விடைகளை தேடிக்கொண்டிருக்கிறாரா, அல்லது சபைக்கு வராமல் என்னை அவமதிக்கிறாரா? இல்லை வேண்டே, ஒரு காலம் அப்படி இருக்கவே முடியாது. ஆஸ்தான புலவர் மிகவும் அவையடக்கம் உள்ளவர். அப்படி தெரியவில்லை, நேற்றிரவிலிருந்து இன்று காலை வரை தானே கெடு வைத்திருந்தேன். அதற்குள் அவர் வரவில்லை என்றால் என் கட்டளையை அவமதித்ததாகத்தானே அர்த்தம். மன்னிக்கவும் அரசே, ஆஸ்தான புலவர் வயதில் முதிர்ந்தவர், ஒருவேளை உடல் நலக்குறைவா இருக்கலாம். அதையாவது சொல்லி அனுப்பி இருக்கலாம் அல்லவா? அப்படியும் சொல்லி அனுப்பவில்லை. பிறகு அவர் போக்கிற்கு முடிவாக தாங்கள் கூறும் விளக்கம்? முடிவு நான் கூறுவதற்கு முன்பு புலவரின் பேத்தி என்றொரு சிறுமி தங்களை பேட்டி காண அவர் சார்பில் அரண்மனை வாயிலில் காத்து நிற்கிறாள். புலவரின் பேத்தி, அதுவும் சிறுமி, அவர் சார்பில் என்ன காண வந்திருக்கிறாளா? இதென்ன புரியாத புதிர்! எனக்கொன்றும் விளங்கவில்லை வேண்டே. சரி, வர சொல்லுங்கள். வாழ்க மன்னா, வளர்க உன் ஆட்சி, ஓங்குகளின் புகழ், உயர்க உனது செங்கோல், தலைக்கட்டும் தர்மம், வாழட்டும் மக்கள், செழிக்கட்டும் நாடு, புலவரின் பேட்டி, பொன்னியின் பெயர், வணக்கம். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, புலிக்கு பிறந்தது பூனையாவதும் இல்லை, அதை போல் புலவர் பேட்டியின் பேச்சிலே அழகுக்கு பஞ்சமில்லை. கவிஞன் வீட்டு கட்டுத்தறையும் கவிப்பாடும் என்பார்களே, அப்படி இருக்கும் போது புலவன் பேத்தி பேசுவதா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது? இல்லை, அதிசயமாக இருக்கிறது. கண்முன்னே நடப்பது கனவா நனவா என்ற சந்தேகம் கூட தோன்றுகிறது. சந்தேகமே வேண்டாம், நடக்கும் சம்பவம் கனவல்ல, நனவுதான். எங்கு வந்தாய்? தாத்தாவிடம் மூன்று கேள்விகளை கேட்டீர்களாம், அதற்கு தக்க விடை சொல்ல நானே வந்திருக்கிறேன். என்ன இது, மேலும் மேலும் வியப்பை உண்டாக்கிக் கொண்டே இருக்கிறாய். உன் தாத்தாவிடம் நான் கேட்டது பெரும் பிரச்சனை, அதற்கு பதில் சொல்ல அவரே திணறிக் கொண்டிருந்தார். இல்லை வேண்டே, இது அத்தனை பெரிய பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, சிறு பிரச்சனை, அதனால் தான் நான் வந்திருக்கிறேன். ஒரே திகைப்பில் ஆழ்த்துகிறாய் என்னை. அதற்குள் தீர்த்து விட வேண்டாம், உங்கள் முதல் கேள்வி என்ன, அதை சபையிலே சொல்லுங்கள். இறைவன் எங்கே இருக்கிறான், அதுதான் என் முதற் கேள்வி. மன்னா, இந்த பொற்கிண்ணத்தில் என்ன இருக்கிறது? ஒரு கிண்ணத்திலே பசுவின் பால் இருக்கிறது. அந்த பாலுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது?
பாலுக்குள்ளேமோ தயிர் வெண்ணெய் நெய் அனைத்தும் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டுங்கள். அது அது அதற்குள்ளே இருக்கிறது. அப்படி சொன்னால் போதாது. பாலுக்குள்ளே நெய் தயிர் வெண்ணெய் மோ எங்கே இருக்கிறது என்று தனித்தனியாக சுட்டி காட்ட வேண்டும். இதென்ன சிறுபிள்ளைத்தனமான கேள்வி! அதற்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்படித்தானே? ஆண்டவன் எல்லா இடத்திலும் அடங்கி இருக்கிறான். எது புரியாமல் தாத்தாவிடம் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாமே, இதற்கு எப்படி பதில் சொல்வது? கண்முன்னே நிற்பது குழந்தையா அல்லது குழந்தை வடிவிலே வந்த பெண்குலத்தின் தெய்வமா இல்லை தெய்வத்தின் நாடகமா அந்த நாடகத்தின் தத்துவத்தை விளக்க வந்த நாமகளின் பாத்திரமா? அதற்குள் அலட்சியப்பட்டு விட வேண்டாம் மன்னா. மன்னா, அடுத்த கேள்வியை கேட்கலாம். இறைவன் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி அம்மா. என்ன தூங்கா விளக்கு? இந்த விளக்கிலே சுடர் விட்டுக் கொண்டிருப்பது என்ன? அணையா தீபம். இந்த தீபம் எந்த திசையை நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? எப்படி முடியும்? எரியும் விளக்கிலே இருக்கும் தீபம் நாற்புறம் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டுதானே இருக்கும். அது எந்த திசையை நோக்கி பிரகாசிக்கிறது என்று கேட்டால் அதற்கு எப்படி பதில் கூற முடியும்? அப்படித்தானே, இறைவன் எல்லா திசைகளையும் நோக்கிக் கொண்டிருக்கிறார். இது புரியாமல் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டால் இதற்கு எப்படி பதில் சொல்வது? ஆண்டவா, அரசனை குழந்தையாக்கி குழந்தையை தெய்வமாக்கிக் கொண்டிருக்கிறாயே, இச்சிறு பெண்ணுள்ளிருந்து விடைகளை நீயே சொல்வது உண்மையானால் என்னுள்ளிருந்து வினாக்களை கேட்க வைத்ததும் நீதானே. இப்படியும் உனக்கு ஒரு விளையாட்டா? ஏண்டி, மூன்றாவது கேள்வியையும் கேட்டு விடுங்கள், அதற்கு ஒரு முடிவிற்கு வரலாம். இல்லை அம்மா, இனி நான் கேள்விகளை கேட்க மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள், அதற்கும் பதில் சொன்னால் தான் எனக்கு உறக்கம் வரும். உண்மைதான், மூன்றாவது கேள்விக்கும் பதில் தெரிந்து கொண்டால்தான் உறங்கிக் கொண்டிருக்கும் என் உள்ளத்திற்கும் விழிப்பு வரும். அறியா திரும்பி போல வந்து பெரிய பெரிய தத்துவங்களை பேசிடும் அருள் வடிவே, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இதுதான் எனது மூன்றாவது கேள்வி. அரசே, இதற்கு நான் சரியான பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாளில் நான் மன்னனாகவும் நீங்கள் குடிமகனாகவும் இருக்க வேண்டும். சம்மதமா? புனிதரானே, காத்துக் கொண்டிருக்கிறது அரியாசனம். குலமகளே, கொலிவிருந்து என் குறை தீர்த்து விடுத்தாயே. இதென்ன விளையாட்டு? தனிப்பெரும் தெய்வமாகி ஒளியாகி ஒளியாகி அனைத்தும் ஓர் உருவாகி என் அஞ்ஞானத்தை அகற்றிவிட்ட அருட்கடலே, உனது திருவடிகளில் என் கரம் தாழ்த்தி வணங்குகிறேன் அம்மா. என் அறியாமையை மன்னித்து விடு. இறைவன் எங்கு இருக்கிறான், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் என்பதை அறியாமல் குழந்தைத்தனமாக கேள்விகளை கேட்டுவிட்டேன் அம்மா. அதற்கு குழந்தை வடிவிலேயே வந்து என் குறை தீர்த்து விட்டாய். கோமகளே, என் ஆணவத்தை வென்று விட்டாய் அம்மா, என் ஆணவத்தை வென்று விட்டாய். இனி ஆண்டவன் தொண்டே பெரும் தொண்டாக மதித்து இரவு பகல் அவனை பாடி பணிபுரிவதே வேலையாக கொள்வேன். பரம்பொருளே, நோக்கும் இடமெங்கும் நீ என்றி வேறில்லை என நீக்கமர தெரிந்து கொண்டேன். மாறுபடும் சொல்லெல்லாம் புகுந்து பார்த்தால் உன் விளையாட்டின்றி வேறுபடும் கருத்தொன்றில்லை. வேதத்தின் நாயகா, என காதி கூறி இறைவா, என்னை உன் திருவருட் செல்வனாக மாற்று. புலவரே. மன்னா, இப்பொழுது தங்கள் மனம் ஒரு பக்குவத்திற்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மை. இறைவன் என்னுள்ளும் இருக்கிறான், உங்கள் இதயத்திலும் இருக்கிறான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன். இனி உங்கள் கட்டளைப்படி ஆண்டவன் தொண்டையை பெரிதென நினைத்து வழிபடுவேன். ஆசி குருக்கள். வேந்தே, ஆண்டவன் தொண்டை விட அவருக்கு அடியவராக இருந்து பணிபுரிந்து தொண்டர்களின் வரலாற்றை படியுங்கள். இரவு
பகல் எந்த வேளையும் அவரது சரிதங்களை பாடுங்கள். நாடெங்கும் அந்த சான்றோர்களின் உபதேச மொழிகளை பரப்புங்கள். புலவரே, இறைவன் தொண்டை விட அவருக்கு பணிபுரிந்த தொண்டர்களின் வரலாற்றை படிப்பதும் பாடுவதும் அத்தனை பெரிய விஷயமா? ஆம் அரசே, ஆண்டவனே அடியாருக்கு யாம் அறியேன் என்று முதலடி எடுத்துக் கொடுத்து ஒரு தொண்டரை பாடச் சொல்லியிருக்கிறார். அங்கரவாயின் அந்த தொண்டர்களின் வரலாற்றையே அடியேனும் பாடி பரவசம் அடைகிறேன். எங்கே இந்த பொக்கிஷம்? இதோ திருமுறை 12, திருத்தொண்டர் வரலாறு. தலைப்பு பெரிய புராணம். பாடி தொகுத்தளித்திட்டவர் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான், சேக்கிழார் பெருமான்.